ஒருத்தன் வரணும்னு ஆண்டவன் முடி பண்ணிட்டான்னு வச்சுக்கேன், நீ என்னதான் கதவை சாத்தி தாப்பால் எழுத்து பூட்டு போட்டாலும் பூட்டு லாக் ஆகாது. ஏன்னு கேளு, ஏன்னா சாவி அவன்கிட்ட இருக்கு. இந்த மாதிரியான டைலாக்ஸ் எல்லாமே வந்து விஜய் சேதுபதியோட டீசர்ல மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு டீசர் தான் இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எந்த படத்தோட டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கத்தமிழன் இந்த படத்தோட டீசர் வந்து இன்னைக்கு காலையில சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு பத்திரிக்கை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பெரிய ஒரு ரீச், ஒரு பாசிட்டிவான ஒரு டீசராக தான் வந்து இப்போ வரைக்குமே வியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தோட டைட்டில் சங்கத்தமிழன் அப்படின்னு பார்த்த உடனே வந்து சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழர்களை வந்து எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட வாழ்வியல சொல்ற மாதிரியான ஒரு படமா இருக்குமா சொல்லிட்டு சின்னதாக யோசிக்க தோணும். ஆனால் அந்த டீசரை பார்த்ததுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியலான ஒரு படமாக இருக்குது அப்படின்றது வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. அண்ட் விஜய் சேதுபதி இப்போ கொஞ்ச நாளாக வந்து என்னடா படங்கள், மாதத்துக்கு ஒரு படம் வந்து புதுப்படம் வந்து பார்ப்போமே, இப்போ கொஞ்ச நாளாக பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஃபீல் இருக்கும். அதெல்லாம் போக்குற மாதிரி சங்கத்தமிழர் வந்து கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆக போது, அதை தொடர்ந்து மாதத்துக்கு ஒரு படம் வந்து விஜய் சேதுபதி படம் வந்து பார்த்துட்டே இருக்க போகிறோம் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அண்ட் இந்த சங்கத்தமிழனை பொறுத்த வரைக்கும் இந்த கதை வந்து எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல ஒரு கமர்ஷியலான ஒரு படமா விஜய் சேதுபதி வந்து ஒரு வில்லனால வந்து பாதிக்கப்படுறாரு. திரும்ப அவரை வந்து ஒரு சங்க தமிழனா எழுந்து வந்து அந்த ஒரு வில்லனை வந்து எப்படி ரிவெஞ்ச் அடிக்கிறாரு அப்படின்றத அந்த படமாவே இருக்க போகுது. அண்ட் ஸ்டார்டிங்லயே வந்து உன் ஆல்ரெடி அடிச்சிட்டேன், எப்படி திரும்பி வந்தேன் அப்படின்ட்டு ஒரு வில்லனை வந்து கேட்கிறாரு. அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு டைலாக் கேவலாம பண்ண பார்த்தீங்களா, அந்த ஒரு டைலாக் வந்து ரிப்ளையா விஜய் சேதுபதி வந்து கொடுக்குறாரு. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஒரு மாசான ஒரு படமா இருக்க போகுது. இதுக்கு முன்னால விஜய் சேதுபதி அப்படி எப்போ பார்த்துருப்போம் அப்படின்னா, ரெக்க டைம்ல வந்து பார்த்துருப்போம், சும்மா தொட்டு விடுவாரு, ஆனா ஃபைட்டர்ஸ் எல்லாம் 10 அடி வந்து பறப்புவாங்க. அந்த மாதிரியான ஒரு படமா தான் இப்ப மறுபடியும் இந்த சங்கத்தமிழன் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி வந்து மீசியை வச்சுட்டு ஒரு டைமென்ஷன் இருக்காரு, அதுக்கப்புறம் வழக்கம் போல ட்ரிம் பண்ணிட்டு லைட்டா தாடி வச்சுட்டு அந்த மாதிரியான ஒரு லுக் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு டைமென்ஷன். இந்த ரெண்டு டைமென்ஷன் எதுக்காக வருது, ஒருவேளை அந்த வில்லன் வந்து பழி வாங்குறதுக்கு முன்னால, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த விஜய் சேதுபதி வந்து குத்து வரல, அதுக்கு முன்னால ஒரு டைமென்ஷனா அந்த மீசி வச்சுட்டு வர்றது, அதுக்கு அடுத்ததா வர்றது பழி வாங்க வரும்போது நார்மலா அந்த மீசில எடுத்துட்டு ட்ரிம் பண்ணி அந்த மாதிரியான ஒரு டைமென்ஷன். அண்ட் சங்கத்தமிழ் இந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சந்தர் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னால வாழ் அதுக்கப்புறம் ஸ்கெட்சுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கமர்ஷியலான படங்கள் ஃபுல்லாகவே வந்து இவர் தான் கொடுப்பாரு. அதே நேரத்தில் எந்த அளவுக்கு மாசாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செம்மையான ஒரு மாசாக கொடுத்துருவாரு. விஜய் சேதுபதியும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இந்த படத்தில் தான் இந்த சீதா கதி சூப்பர் டேலாக் சொல்லிட்டு இந்த எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் ஓடிய ஓரியன்டான ஒரு படத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் ஒரு கமர்ஷியலாக இறங்கி அடிக்கிற மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோவாக இந்த படத்தில் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது. அண்ட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்ராஜ் வந்து பண்ணியிருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் கடைசியாக எந்த படத்தை பார்த்து ரசித்தோம் அப்படின்னா, கடக்குட்டி சிங்கம் இந்த படத்தில் வந்து ஒரு கிராமத்தை எந்த அளவுக்கு அழகாக காட்ட முடியும், அங்கே இருக்க ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கவங்களும் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேமராவே பயங்கர ஒரு ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்தில் அந்த டீசரை பார்க்கும்போது சில கட்ஸ்லாம் வந்து பயங்கர ஒரு சூப்பராகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் கடைசி அந்த ரிவெஞ்ச் அடிக்கும் போது ஒரு ஷாட் வந்து வச்சிருப்பாரு. அந்த ஒரு ஷாட்டுக்காகவே இந்த படம் வந்து ஒரு வேற லெவலில் போகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் சங்க தமிழனில் ஹீரோயினை வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஷி கண்ணா வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு ஃபேன் வந்து தமிழ்நாட்டில் வந்து பயங்கரமாக உருவாகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைமாக விஜய் சேதுபதியோட ராஷி கண்ணாவும் வந்து இணைஞ்சிருக்காங்க. இந்த பேர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து நம்ம படம் பார்க்கும் போது தான் தெரியும். ஆனால் இந்த டீசரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷாட்டில் கூட ராஷி கண்ணா வரல அப்படின்னு நினைக்கிறேன், அவங்களை வந்து பார்க்கவே முடியல. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவேக் மர்வின் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இதுக்கு முன்னால் ஏதாவது ஒரு படம் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது வந்து சரியான ஒரு தகவல் வந்து சரியாக தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்போ கரண்டா வந்து பட்டாசு தனுஷோட படத்துக்கும் இவர் தான் வந்து மியூசிக் பண்றாரு. இப்போ சங்க தமிழன் இதோட அந்த பிஜிஎம் எல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லலாம். ஓவரால அந்த சங்க தமிழன் பார்க்கும்போது அந்த டீசரை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயங்கர ஒரு மாசா இது வரைக்கும் விஜய் சேதுபதி வந்து இந்த ஆக்டிங் ஓரியன்டா பார்த்துட்டே இருந்திருப்போம். அவரை ஒரு மாசான ஒரு ஆக்டரா ஒரு ஹீரோவா அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா அந்த சங்க தமிழன்ல வருவாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நீங்க சங்க தமிழன் டீசர் வந்து பாத்தீங்களா, எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத வந்து கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிருங்க.